நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் கைதான் எல்லார விடவும் சூப்பரா இருக்கணும். போதும், மருதாணி வேலையும் முடிஞ்சிருச்சு. அம்மா அஞ்சலி, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? யாரோட மருதாணி ரொம்ப டார்க்கா செவக்குதோ அவங்களோட மாமியாருக்கு அவங்க மேல ரொம்ப பாசம் இருக்குமா? இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? மருதாணில லெமன் சாரும் சுகர் தண்ணியும் நான் ஊத்திக்கிட்டே இருப்பேன், ஆனாலும் என் மருதாணில கொஞ்சம் கூட கலரே வராது. மறுபடியும் ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு பாக்குறேன். மருதாணி போட்டு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அக்கா. தேங்க்யூ அஜய். உனக்கு தெரியுமா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இப்ப பொறுமையே இல்ல. என்ன தோணுது தெரியுமா? உடனே போய் அவர கோயில பாக்கணும்னு. அது இருக்கட்டும் அஜய், உனக்காகவும் யாரோ ஒருத்தங்க ரெடி ஆகி விரதம் இருந்து அலங்காரப்படுத்தி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. என்னக்கா ஏங்க அப்படி பேசுறீங்க? யாரு எங்க இருக்கா, யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நசுமா கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, யாரோ ஒரு பொண்ணு எங்கேயோ என் தம்பிக்காக ரெடி ஆயிட்டு இருப்பா. அது உண்மைதான், கண்டிப்பா எங்கேயாவது பிறந்திருப்பான். நிச்சயம் அந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு குடும்பத்தை சேர்ந்த பொண்ணாதான் இருப்பான். கையில போடுற மருதாணிய கூட கோல் பிளேட்டிங்ல தான் போட்டுப்பா. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? நான் திங்ஸ் எல்லாம் வண்டியில வைக்க சொல்றேன். என் மருதாணி கொஞ்சம் டார்க் ஆகுதோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை அத்த மனசுல ஏமேலயும் அன்பு வருதோ என்னவோ. சரி சுபா, நீ சீக்கிரமா வா, எனக்கு காலைல மருதாணி போட்டு விடேன்னு. வா, நான் இப்ப வந்துடுறேன். மருதாணி காஞ்சதும் நம்ம கிளம்பிடலாம். சின்னா, எனக்கு நம்பிக்கையே இல்ல நீயும் என் கூட கோயிலுக்கு வரியே. அக்கா, நான் முதலே சொன்னேன்ல, நான் கடவுளுக்காக வரல, உங்களுக்காக தான் வர்றேன். நீ எப்படி கோயிலுக்கு வரேனா, நம்ம வழக்கப்படி அந்த ஜிப்பா போட்டுட்டு வரலாம்ல, நீ இத போடவே மாட்டேங்கிற. அக்கா, நான் வரேன்ல, அதுவே பெரிய விஷயம். சரி சாமி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் லாவண்யா கிட்ட ஒரே ஒரு தடவை தான் விரதம் இருக்க சொன்னேன், உடனே அவ சரின்னு சொல்லிட்டா. உங்களுக்குள்ள என்னமோ இருக்குன்னு எனக்கு தோணுது. அக்கா, நான் பண்ண பெரிய தப்பு என்னன்னா, உங்க கூட கோவிலுக்கு வரேன்னு சொன்னதுதான். இங்க பாரு, நீ என் கூட கோவிலுக்கு வந்துதான் ஆகணும். லாவண்யாக்கு தண்ணி கொடுத்து அவ விரதத்தை முடிச்சு வைக்கணும். இல்லன்னு நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். அக்கா, நீங்க எது சொன்னாலும் நான் செய்வேன்னு உங்களுக்கு தெரியும்ல அக்கா, அதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் செய்யறீங்க. அது உண்மைதான், அதனாலதான் நான் உனக்கு அக்காவா இருக்கேன். உங்க மருதாணி காஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வாங்க, நான் வெளியில இருக்கேன். இங்க பாருங்க, கொஞ்சம் இங்க வாங்கல. நீங்க ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டீங்க, உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு மருதாணில புருஷன் பேர் எழுதணும். இங்க இடம் இருக்கு, இங்க பேர் எழுதுங்களேன். சரி, உங்க ஹஸ்பண்டோட பேர் என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன், அவரோட பேரு என்னாச்சு ஸ்ருதி உனக்கு? இல்ல ஒண்ணு இல்லக்கா, இந்த விரதம் மட்டும் முதல்ல முடியட்டுமே, அதுக்கப்புறம் 10-15 ஜிலேபி அப்படியே சாப்பிடுவேன். என்னமா நீங்க எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டை பத்தி தான் பேசுவீங்களா? இன்னைக்கு நீ விரதங்கறத மறந்துட்டியா? அதோட ஜிலேபின்னு வார்த்தைய சொன்னாலே நாக்குல தண்ணி ஊற ஆரம்பிச்சிருவேன். விரதம் இருக்கும் போது இந்த மாதிரி சாப்பாட்டை பத்தி நினைச்சாலே பாவம். கொஞ்சமாவது கடவுள் மேல பக்தியோட விரதம் இருங்க, சரியா? என்ன பாக்குற? என்ன விஷயம் அஞ்சலி, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டைம் பாத்துக்கிட்டே இருக்க? டைம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா நீ தான் இன்னைக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்கன்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி. வா அக்கா, ஒரு நிமிஷம், நான் போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துறேன். அஜய், நீ வாமா.
இன்னைக்கு அவர் வர வரைக்கும் நான் கண்டிப்பா காத்துட்டு இருப்பேன். இந்த தடவை அந்த நோம்பு கயிற நானே அவர் கையில கட்டி விடுவேன். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத அஞ்சலி, மாப்பிள்ள கண்டிப்பா வந்துடுவாரு. ஒரே டிராபிக்கா இருக்கல, நீ எதுக்கும் கவலைப்படாத. அத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சிவனுக்காக பார்வதி 108 வருஷம் காத்துட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களாம். என்ன 108 வருஷமா? என்னங்க, நீங்க தயவு செஞ்சு இங்கேயே உட்காருங்க. ஏன்னா நீங்க எங்கேயாவது லாஸ்ட் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் என்னோட 108 வருஷம் வீணா போயிடும். என்ன பேசுற நீ? அஞ்சலி, உன் தட்டுல இருக்கிற நோம்பு கயிறுங்கம்மா இங்கதான் இருக்கு. எங்க போச்சு? அத்த, இது என்னோட தட்டு கிடையாது. ஹலோ, ஹாய், பை பை. வேற யாரோட தட்டு உன் கைக்கு வந்துருச்சு அஞ்சலி? இந்த தட்டு ரொம்ப வெயிட்டா இருக்கு. வெயிட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, தட்ட கூட தூக்க முடியாத உன்னால. ஐயோ இல்ல அத்த, உண்மை. சரி விடு ஸ்ருதி, அதை என்கிட்ட கூட நான் பாக்குறேன். உண்மையிலே இந்த தட்டு ரொம்ப வெயிட்டா இருக்கு. சொன்ன அம்மா, நீ யாரோட தட்டை கொண்டு வந்திருக்க ஸ்ருதி? அட கடவுளே, என்ன இது? வெள்ளி தட்டு மாதிரி இல்ல இருக்கு. என்ன கடவுளே, என்ன இது? வெள்ளி தட்டு மாதிரி இல்ல இருக்கு. என்ன, உனக்கு ஸ்ருதினு பேர் வச்சிருக்க கூடாது, பிரச்சனைனு பேர் வச்சிருக்கணும். அறிவு இல்லையா உனக்கு? கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிட்டு தானே வர சொன்ன, அதை விட்டுட்டு நம்ம தட்டை கொண்டு வராம யாரோட வெள்ளி தட்டையோ திருடி கொண்டு வந்திருக்கிய. திருட்டா? அத நான் எதுக்கு இன்னொருத்தங்க தட்டு திருட போறேன்? நான் அஞ்சலியா? அக்கா, இது அஞ்சலியோட தட்டுன்னு நினைக்கிறேன், நீங்களே பாருங்க. ஆமா ஸ்ருதி, இது மேல அவங்க பேர் கூட எழுதியிருக்கு. ஸ்ருதி, இப்ப நம்ம என்ன செய்யலாம்? தட்டை வாங்கும் போதே இது யாரோட தட்டுன்னு தெரியலையா உனக்கு? உனக்கு கண்ணு தெரியுதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? என்னத்த நீங்க, ஏற்கனவே பசியில எனக்கு மூளையே வேலை செய்யல, நீங்க வேற என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க. பூஜை முடிஞ்சதா கொட்டிக்க? பரவாயில்ல விடுங்க அத்த, தப்பு பண்ணது நான் தானே, அதனால நானே சரி செய்யறேன். அக்கா இத பாருங்களேன், நோம்பு கயிறு. அவங்க புருஷனுக்காக இத வச்சிருக்காங்க. இதுக்காக அவங்க ரெண்டு நாள் விரதமும் இருந்திருப்பாங்கல்ல. அஞ்சலி வேற பூஜை விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அவங்க அந்த தட்டை பார்த்துட்டு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா. நீங்க வாங்கக்கா, இந்த தட்டை கொண்டு போய் அஞ்சலி கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். சரி சரி, கொடுக்கலாம், நீ முதல்ல டென்ஷன் ஆகாம இரு. இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு முதல்ல போலாம், சரியா? ம், வா போலாம். சரி சரி, ரெண்டு பேரும் பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க அத்தா. அட ஆண்டவா, இந்த பொண்ணால பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. அக்கா, எங்க என்ன தப்பு நடந்தாலும் அது மேல ஸ்ருதின்னு என் பேர் தான் எழுதியிருக்குமா? நான் செஞ்ச இந்த தப்பு சரி பண்ணணும்க்கா, அது வரைக்கும் என் விரதத்தையும் முடிக்க முடியாது. I'm sorry கா, என்னால நீங்க வர. பரவாயில்ல விடு, முதல்ல அவங்க தட்டை நம்ம போய் கொடுத்துடலாம், அதுக்கப்புறமா அந்த கோவிலுக்கு போய் பூஜை செய்யலாம், சரியா? வா போலாம். ஹலோ, என்னங்க நீங்க வரீங்கல்ல? அது இல்ல, ஒண்ணும் இல்ல, நீங்க சீக்கிரமா வந்துருங்க, நான் போனை வச்சிடுறேன். ஷாம், நீங்களா?
அண்ணா பவானி அம்மன் கோயிலுக்கு போக முடியுமா? இல்ல முதல்ல சிவன் கோயிலுக்கு போகணும். அது வந்து என்னோட பூஜை தட்டும் அஞ்சலி பூஜை தட்டும் மாறி போயிடுச்சு. அதனால இதை குடுக்கறதுக்கு அந்த கோயிலுக்கு போறோம். அப்போ அதே கோயிலுக்கு போறீங்களா? ஆமா. அண்ணா பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு எப்படி போகணும்னு தெரியல, இவங்களை அங்க கூட்டிட்டு போங்க. நீங்க ரெண்டு பேரும் போங்க, நான் வேற ஆட்டோவில் போய்க்கிறேன். ராணி அம்மா கிட்ட நான் என்ன சொல்றது? சின்ன வருஷம் ஏதாவது குறை வந்துருச்சுன்னா எனக்கு நம்ம ரொம்ப பதட்டமா இருக்கு. எதுவும் நடக்காதுக்கா, நான் அதே மாதிரியே இன்னொரு தட்டை வாங்கிட்டு வந்துறேன், சரியா? சின்ன, நான் அந்த தட்டை நினைச்சு வருத்தப்படல. இங்க பாத்தீங்களா, நீங்க என்ன செய்ய சொன்னீங்களோ நான் அதெல்லாம் அப்படியே செஞ்சிருக்கேன். அஸ்வின்காக விரதம் இருக்கேன். லவண்யா, நீங்க இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த பூவை எடுத்துட்டு போய் அங்க அர்ச்சனை பண்ணுங்க, சரியா? சரி, ஓகே. போய் உங்களுக்காக ஒரு புது தட்டு வாங்கிட்டு வரேன், நீங்க இந்த விஷயத்துல பிடிவாதம் பிடிக்காதீங்க. அக்கா கண்டிப்பா எந்த தப்பும் நடக்காது, சரியா? நான் இருக்கேன்ல. நீங்கள் பார்த்த
பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா, ஆனா அஞ்சலி எங்க இருக்காங்கன்னு தான் தெரியல. இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, தேடலாம். சீக்கிரம் வா ஸ்ருதி. நம்பிக்கையே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறது நல்லதுன்னு பாவே.